Hi friends, welcome to Lakshmi Tamil. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா ஓரியோ பிஸ்கட்ல மினி Black Forest கேக் எப்படி செய்யலாம்ன்றத தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல புதுசா பார்க்கறதா இருந்தா Subscribe பண்ணிக்கங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் எப்படி செய்யலாம்ன்றத. Black Forest கேக் செய்ய தேவையான பொருட்கள் ஓரியோ பிஸ்கட் பாக்கெட் 3 பால் 1 கப் ஈனோ 1 பாக்கெட் Sugar syrup கொஞ்சம் cherry பழம் பொடியாக கட் பண்ணது கொஞ்சம் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இப்போ இந்த பிஸ்கட் தனியா கிரீம் தனியா எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க பிஸ்கட் தனியா கிரீம் தனியா எடுத்தாச்சு இப்போ இந்த பிஸ்கட்டை நல்லா மிக்ஸில பொடி பண்ணி அரைச்சுக்கலாம் அரைச்சிட்டு வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ பாருங்க நல்லா பொடியா அரைச்சாச்சு அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம கேக் வேக வைக்கிறதுக்கு குக்கரை ஹீட் பண்ணிக்கலாம் ஒரு 5 மினிட்ஸ் ஹீட் பண்ணிக்கலாம் கேஸ்கெட்லாம் போடக்கூடாது போடாமல் மூடி வச்சிடலாம் இப்போ அடுத்தது இந்த பொடி பண்ண பிஸ்கெட்டோட இந்த பாலை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்க நல்லா mix பண்ணியாச்சு இப்போ இதில வந்து ஈனோ பவுடர் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் பால் விட்டுக்கலாம் எல்லாத்தையும் நல்லா mix பண்ணிக்கலாம் இப்போ பாருங்க எல்லாமே நல்லா mix பண்ணியாச்சு இப்போ இதை வந்து வேக வச்சிடலாம் இப்போ இந்த கிண்ணத்தில் வந்து mix பண்ணதை இதில் ஊற்றிக்கலாம் இதில் நான் வந்து எண்ணெய் தடவியிருக்கேன் இப்போ வந்து இதை வேக வச்சிடலாம் இது வந்து ஒரு 40 மினிட்ஸ் அப்படியே வேகட்டும் வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ வந்து 40 மினிட்ஸ் ஆயிடுச்சு வெந்துருச்சான்னு பார்க்கலாம் பாருங்க நல்லா வெந்துருச்சு இப்போ எடுத்துடலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த க்ரீமை இந்த விஸ்கி வச்சு பிளெண்ட் பண்ணிக்கலாம் நல்லா நான் கொஞ்சோண்டு பால் சேர்த்துருக்கேன் இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம்
பாருங்க நல்லா பிளெண்ட் பண்ணிட்டேன். இப்போ இது ஆறிடுச்சு, கேக் எடுத்துடலாம். பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்கு. இப்போ நம்ம வந்து இந்த கேக்கை வந்து டெக்கரேஷன் பண்ணிடலாம். இப்போ இந்த பாதி கேக்கில் வந்து சுகர் சிரப்பை அப்ளை பண்ணிக்கலாம். இப்போது இதுக்கு மேலே கட் பண்ணி வச்சிருந்த செர்ரி பழத்தை போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு மேலே க்ரீம் அப்ளை பண்ணிக்கலாம். அப்புறம் அதுக்கடுத்தது இந்த ஓரியோ பிஸ்கெட் சின்ன சின்ன பீசஸை இதுக்கு மேலே அப்ளை பண்ணிடலாம். உங்ககிட்ட வந்து சாக்லேட்டு பீசஸ் இருந்தால் கூட அதையும் இதுக்கு மேலே இது பண்ணிக்கலாம். பாருங்க பிளாக் ஃபாரஸ்ட் கேக் ரெடி ஆயிடுச்சு. பா
பாருங்க மினி பிளாக் ஃபாரஸ்ட் கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா, பை பை ஃப்ரெண்ட்ஸ்.